Good morning students. In the video, exercise 3.15 la 6th sum paaka porom. Enna koduthirukanga listen pannunga. A two wheeler parking zone near bus stand charges as below. Two wheeler parking la vachirupanga le ang parking ku nama evlo neram anga vandi nippatrama adukketha maari avanga namatta charge pannuvanga. Andha maariyana oru sum dhaan idu. Time in hours and amount in rupees. 4 hours nama andha vandi anga vechirundona 60 rupees charge pandranga. Adhe 8 hours na 120 rupees. 12 hours 180, 24 hours 360 rupees absolutely charge pandranga. Check if the amount charged are in direct variation or in inverse variation to the parking time. The parking time amount enna variation la irukku abindrada maga paaka porom. Then graph the data. Also find the amount to be paid when parking time is 6 hour. Enna kandupidikkanoda set paathukuruvom. Find the amount. Why dhaan kandupidikka porom? Find the amount. Eppa when parking time is 6 hour. Parking time vandha nam edhula eduthirukkom x la eduthirukkom. So x equal to 6 a irukrappo y ku enna value varunu nam kandupidikkalam. X equal to 6. So in the between la varappa x ku 6 a irundha y ku enna value nu ketirukanga. First question. Second question enna appadina find the parking duration when the amount paid is rupees 150. இப்போ அமௌண்ட் பெய்டு கொடுத்தாச்சு அமௌண்ட் வந்து ஒய்ல எடுத்துருக்கோமா ஸோ ஒய்யோட வேல்யூ 150 இருக்கிறப்ப ஃபைண்ட் த பார்க்கிங் டூரேஷன் அப்போ பார்க்கிங் டூரேஷனா டைம் ஸோ ஒய் வந்து 150 இருக்கிறப்ப இந்த ரெண்டு நாடுல வரப்போகுது ஒய் 150 இருக்கிறப்ப எக்ஸுக்கு என்ன வேல்யூ அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க சரியா ஸோ அவங்க கிவன் டேபிளில் மைனஸ் செஞ்சுக்கலாம் நோட்ல மாதிரி எழுதி வச்சுக்கலாம் ஸோ அவங்க கொடுத்த மாதிரி டேபிள் எழுதியாச்சு டைம் இன் ஹவர்ஸ் அந்த அமௌண்ட் இன் ருபீஸ் எழுதியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆக ஒய்யோட வேல்யூ என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது நம்ம எவ்வளவு நேரம் நிப்பாட்டுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் கொடுக்க போறோம் ஸோ ரொம்ப நேரம் நிப்பாட்டோம்னா ரொம்ப காசு தரதான் வேணும் இல்லையா ஸோ இது வந்து என்ன வேரியேஷன்ல இருக்கும் அப்ப டைரக்ட் வேரியேஷன்ல இருக்கும் ஸோ ரீசனை சொல்லி சொல்லிடணும் அஸ் எக்ஸ் இன்க்ரீசஸ் ஒய் ஆல்சோ இன்க்ரீசஸ் ஸோ இட் இஸ் இன் டைரக்ட் வேரியேஷன் எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகுது அதனால இது டைரக்ட் வேரியேஷன்ல இருக்குது அப்படின்னு சொல்ல போறோம் தெர்ஃபோர் ஒய் ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ் அப்படின்னு எழுதுவோம் இல்லையா ஸோ ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுத்துக்கிட்டோம்னா ஈக்குவல் டு போடுறதுக்கு என்ன செய்வோம் ஒரு கே இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் ஸோ ஒய் ஈக்குவல் டு கே எக்ஸ் வேறு கே மட்டும் வேணும் அப்படின்னு என்ன செய்வோம் ஒய் டிவிஷனில் எக்ஸ் கொண்டு வந்துடுவோம் ஒய் டிவைடட் பை எக்ஸ் சரியா ஒய் ஸோ கே ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ் இப்போ இந்த கே வேல்யூ வேணும்னா இந்த டேபிள்லேருந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஒய்யை எக்ஸால் டிவைட் பண்ணால் கே கிடைக்கும் ஸோ ஒய்யை எக்ஸால் டிவைட் பண்ண அப்புறம் 60 by 4 இல்லைனா அடுத்த வேல்யூ 120 by 8 இந்த மாதிரி எடுத்து நம்ம செக் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் நான் கட் பண்ணியிருக்கேன் ஃபோர்த் டேபிளில் 1 4 is 4 இங்கே 15 times ஸோ கே ஈக்குவல் டு 15 வருது அப்புறம் நம்ம கிராஃப் என்னது ஒய் ஈக்குவல் டு கே எக்ஸ் பார்த்தோம் இல்லையா ஒய் ஈக்குவல் டு கே எக்ஸ் அப்போ கேக்கு பதில் இப்போ 15 போட்டோம்னா ஒய் ஈக்குவல் டு 15 x இஸ் த ரெக்கயர்டு கிராஃப் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் சரி அடுத்து ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லையா அந்த கொஸ்டின் அப்படியே நம்ம எழுதி வச்சிருக்கோம் கிராஃப் போட்டதுக்கப்புறமா இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் இங்கே எழுதிக்கலாம் இப்போ நம்ம கிராஃபில் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணணும் ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா 24 வரைக்கும் வந்திருக்கு ஸோ ஒன்று ஒன்றாலும் எடுக்க முடியாது நம்ம 2 2 போட்டுக்கலாம் அதுமாதிரி ஒயில் பார்த்தீங்கன்னா 360 வரைக்கும் வந்திருக்குது 10 10 எடுத்தால் கூட ரொம்ப ஹைட்டாக போடவும் முடியும் 36 லைன்ஸ் அதில் இருக்காது அதில் நம்ம 20 20 எடுத்துக்கலாம் ஸோ எக்ஸுக்கு 2 2 ஆகும் ஒயில் 20 20 நம்ம எடுத்து கிராஃப் போட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி எக்ஸில் நம்பர்ஸ் எழுதியாச்சு ஒயில் நம்பர்ஸ் எழுதியாச்சு இப்போ நம்ம கிவன் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணுவோம் 4 60 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா 4 60 ஸோ 4 இந்த லைனுக்கு நேராக 60 லைன் எங்கே வருதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு லைன் டச் பண்ணுற பாயிண்ட் தான் 4 60 நெக்ஸ்ட்டு 8 120 ஸோ 8 அப்படிங்கிற லைனுக்கு நேராக வர போகிறோம் 120 இந்த லைன் நேராக வருது ஸோ இந்த பாயிண்ட் தான் 8 120 தென் 12 180 ஸோ 12 நேராக நான் அப்படியே வர்றேன் 180 லைனுக்கு நேராக நான் மார்க் பண்ணுறேன் 12 180 தென் 24 360 24 அப்படிங்கிற லைனுக்கு நேரம் அப்படியே வரப்போகிறோம் 360 ஸோ இந்த இடத்துல வருது 360 அப்படிங்கிற நம்பர் 360 நேரம் 24 இந்த லைன் 360 நேரம் இருக்குது 24 நேரம் இருக்கும் மறுபடியும் செக் பண்ணுங்க 24 360 இது டைரக்ட் வேரியேஷன் அப்போ கண்டிப்பாக நமக்கு எப்படி வரும் ஸ்ட்ரைட் லைனாக வரும் பென்சிலை ஸ்கேல் பென்சிலை யூஸ் பண்ணி மனசெல்லாம் ஸ்ட்ரைட்டாகவே இது ஜாயின் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி இல்லாமல் லைன் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்கேலில் வச்சு லைன் ஈஸியாக ஜாயின் பண்ணிடலாம் கீழே என்ன என்ன எடுத்துருக்கோம் எக்ஸ் ஆக்சஸில் அப்படின்றத எழுதிடணும் டைம் இன் ஹவர்ஸ் இந்த பக்கம் அமௌண்ட் இன் ருபீஸ் எல்லாம் எழுதியாச்சு சரி அடுத்து ரெண்டு சம்க்கு இருந்தாங்க இல்லையா
இது வந்து இப்போ டைரக்ட் வேரியேஷனாக இருக்கிறப்ப நம்ம கால்குலேஷன் இல்லாமல் டைரெக்டாக என்ன செஞ்சிடலாம், ஸ்ட்ரெயிட் லைன் மூலமாக இங்கே ஸ்கேல் வச்சு லைன் போட்டு ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். அங்கே வந்து நம்ம கால்குலேஷன் கண்டிப்பாக செய்யணுன்ற அவசியம் இல்லை, வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் இன்டைரக்ட் வேரியேஷனில் நான் எதுக்காக கண்டிப்பாக கால்குலேஷனை போட்டுட்டு அங்கே செய்ய சொல்கிறேன் அப்படின்னா, கர்வ் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறிடும், லைன் மாறிடக்கூடாது. இப்போ கர்வோட அந்த வளைச்சு போடுறது மாறுது அப்படின்னா ஆன்சர் மாறுறதுக்கு வாய்ப்பாயிடும். அதனால தான் நான் வந்து அது கால்குலேஷன் போட்டுட்டு நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் டைரக்ட் கிராவேரேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்ட்ரைட் லைனாக ஸ்கேல் வச்சு தான் போட போகிறோம், அதனால் இங்கே ஆன்சர் எதுவுமே மாறாது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு இருந்தாங்க அப்படின்னா 6 hours இருந்தால் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ 6 நேரம் ஜஸ்ட் அப்படியே லைன் ட்ரா பண்ணுங்கள், அது கட் ஆகிற பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் திரும்பி எப்படியே நம்ம லைன் போட்டோம்னா 80-100 நடுவில் வருது. அப்போ என்ன அமௌண்ட் அது? 90. ஸோ ₹90 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சரை எடுத்து எழுதிடலாம், ₹90. தென் செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ₹150 பே பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ நேரம் நம்ம நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 150 எங்கே வரும்? 140-160 நடுவில் அந்த இடத்துல இருந்து நம்ம லைன் ட்ரா பண்ணுறோம், கர்வை கட் பண்ணிடுச்சு. கட் பண்ணுற இடத்துலருந்து அப்படி கீழே கொண்டு வந்தோம்னா ஆன்சர் 10 அப்படின்னு வருது. ஸோ இங்கே ஆன்சர் 10 அப்படின்னு எழுதிடலாம். சப்போஸ் உங்களுக்கு இதுலேயும் டவுட் இருக்குது, எப்படி இது கரெக்டாக இல்லை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, வேறு ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணுறாங்க நமக்கு மறுபடியும் கேயோட வெளியே வந்திருக்கணும். அப்படி தானே பண்ணுறோம் இல்லையா? ஒய்யை எக்ஸால் டிவைட் பண்ணுற மாதிரி நமக்கு கே வந்திருக்கணும். ஒய்யை எக்ஸால் டிவைட் பண்ணால் எல்லா இடத்துலையுமே 15 தான் வரும் இந்த சமக்கு. அதே மாதிரி ஒய்யை எக்ஸால், ஸோ 90-60 டிவைட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 1 இங்கே 1 ரிமைண்டர் 330 5, 6 or 30. ஸோ 15 வந்துருச்சு. அது மாதிரி இங்கேயும் ஒய் வேல்யூ இங்கே 150, இதை 10 வேணால் டிவைட் பண்ணோம்னா ஒரு 0 கேன்சல் ஆகும். ஸோ இங்கேயும் 15 வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம், கரெக்டாக வேணால் செக் பண்ணணும்னா இது பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் கிராஃப்லேருந்து டேரெக்டாக என்ன செஞ்சிடலாம்னா ஆன்சராக எடுத்து எழுதிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.